हेलो फ्रेंड्स वेलकम टू दीनास चैनल इनके नम्म चैनल रोम्बवे टेस्टियान रवा वच्चु ओरु सूपरान स्नैक पाक्क पोरोंगे मूनु फ्लेवर रोम्बवे टेस्टिया सेय्य पोरोम वांगा एप्पडी सेल्ल इंद वीडियोला पोय पाक्कलाम அதுக்கு கால் கப் அளவுக்கு நான் ரவை எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் எல்லா பொருளையும் எடுத்துக்கோங்க கால் கப் ரவை எடுத்தீங்கன்னா அதே கப்பில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி இதாங்க மெஷர்மெண்ட் இப்போ இதில் நம்ம வந்து கலரும் எசன்ஸும் சேர்க்க போகிறோங்க ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் வந்து சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு மேங்கோ எசன்ஸ் வந்து நான் சேர்க்குறேன் உங்கள் விருப்பம் தாங்க நீங்கள் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலே வச்சு இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இவ்வளோ நேரம் ஸ்டவ் ஆன் பண்ணலங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் தாங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நம்ம இதை மாதிரி மிக்ஸ் பண்ணும் போதே இது நல்லா வெந்து வந்துடுங்க இதுக்கு எந்த ஒரு பதம் அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க ரவை வந்து நல்லா வெந்தால் போதும் இப்போ நல்லா வெந்துருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இந்த ட்ரேயில் வந்து கீழே நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க இதே மாதிரி நீங்கள் பிளேட்டில் டிஃபன் பாக்ஸில் எதில் வேணாலும் சேர்த்து நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் அப்படியே நம்ம சேர்த்துட்டு ஈவன் பண்ணி விட்டுருங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம அடுத்த ஃப்ளேவர் வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதே மாதிரியே கால் கப் அளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி அதே மெஷர்மெண்ட் தாங்க ஆனால் ஃப்ளேவரும் கலரும் நம்ம வேறு சேர்க்க போகிறோம் இப்போ வந்து நான் க்ரீன் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேங்க இதுக்கு எந்த ஃப்ளேவரில் உள்ள எசன்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து பிஸ்தா ஃப்ளேவரில் இருக்க எசன்ஸ் வந்து சேர்க்குறேன் சேர்த்துட்டு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சிம்மிலேயே வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க 2-3 நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா வெந்து வந்துடும் பாருங்கள் நல்லாவே திக் ஆகிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ரவை வந்து நல்லா வெந்துருச்சுங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு எந்த பதமும் தேவையில்லைங்க இதே மாதிரியே தான் நம்ம 3 ஃப்ளேவரையும் செஞ்சு எடுக்க போகிறோம் இப்போ இந்த ஆரஞ்சு கலருக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இந்த க்ரீன் கலரை சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதையும் அதே மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம அடுத்த ஃப்ளேவர் வந்து செஞ்சு எடுத்துக்கலாம் அதே மெஷர்மெண்ட் தாங்க கால் கப் அளவுக்கு ரவை அரை கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிடலாங்க இப்போ இதில் நான் பிங்க் கலர் வந்து சேர்க்க போகிறேங்க இதுக்கு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் எந்த எசன்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு அதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க சிம்மிலே வச்சு இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லாவே வெந்து வந்துடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இந்த க்ரீன் கலர் மேலே நம்ம ரெடி பண்ண பிங்க் கலரையும் சேர்த்துடலாங்க இதையும் அதுக்கு மேலே வந்து ஃபுல்லாக ஈவன் பண்ணி விட்டுருங்க இதை மாதிரி இப்போ இதுக்கு மேலே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் நெய் வந்து மேலே ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கலாங்க இதே மாதிரி இந்த ஸ்பூன் வச்சு ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா ஆறணுங்க ஒரு மணி நேரமாவது இது நல்லா நம்ம ஆற விடணும் இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாங்க இப்போ பாருங்க நல்லாவே ஆறிடுச்சு ஒரு மணி நேரம் ஆகிடுச்சுங்க இப்போ இது நம்ம சைட்லலாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இதே மாதிரி பிளேட்டில் வந்து கவுத்திக்கலாம் நம்ம அடியில் நெய் அப்ளை பண்ணதுனால அழகாகவே எடுத்துகிட்டு வந்துடுங்க பாருங்கள் இப்போ நான் அந்த சைடில் மட்டும் கட் பண்ணி எடுத்துடுறேன் இப்போ நான் ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பீஸ் போட்டுக்க போகிறேங்க அவ்வளோதாங்க ரொம்பவே சூப்பரான ரவா பர்ஃபி வந்து ரெடி ஆகிடுச்சு இது மேலே வந்து நான் சுகர் பால்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து இதுக்கு மேலே வந்து டெசிக்கேட்டட் கோகோனட் கூட ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் பாருங்கள் நான் கட் பண்ணியும் காமிச்சிருக்கேன் 3 ஃப்ளேவர்ஸோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் இதேமாரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்